அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கல்ஃப் கண்ட்ரியில் சவுதி, துபாய், கத்தாரில் வந்து ஒர்க் பண்ணுற கலோக்கியலால விஷயங்கள், நடைமுறை பேச்சு வழக்கு அரபிகளை வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஒர்க் சம்மந்தமாக, நம்ம இப்போ ஒரு சைட்டுக்கு போகிறோம் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறோம், அந்த ஒர்க்கில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். தவாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தவாம் அப்படின்னா வந்து ஒர்க்கிங் டைம், சாக்கம் தவாம் அப்படின்னா வந்து சா சித்த பாதின் சாஸ்ரா சா சித்த சா அர்பா சா சித்த சாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. சா அப்படின்னா என்ன, சாக்கம் ஒருத்தவங்க வந்து கேட்குறான் சாக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டைம் என்ன அப்படின்னு அர்த்தம், சாக்கம் அப்படின்னா டைம் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருவாங்க, மும்கின் புக்ரா ஃபீ ஷுகுல், ஒரு யோமல் ஜுமா திடீர்னு வந்து யோமல் ஜுமா லீவ் நாளில் வந்து மும்கின் ஃபீ ஷுகுல் புக்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மும்கின்னா ஒரு வேலை, புக்ரானா நாளைக்கு, ஃபீ ஷுகுல்னா வேலை இருக்கும், மும்கின் ஃபீ ஷுகுல் புக்ரா, மும்கின் ஃபீ ஷுகுல் புக்ரா அப்படின்னா வந்து நாளைக்கு வேலை இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி கேட்கணும், நாளைக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கம் தவாம், சா கம் தவாம், தவாம் அப்படின்னா டியூட்டி டைம் என்ன நாளைக்கு, சா கம் தவாம். முக்கிம் புக்ரா சா தமனியா பாதின் சா இத்னின் சா வாஹித் கபுல் ஜுமா சுகுல் கலாஸ் அப்படின்னா வந்து ஜுமாவுக்கு முன்னாடி வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த வார்த்தைகள் தவாம்னா என்ன, மசூல் அப்படின்னா என்ன, மசூலுங்கிற வார்த்தை கூட குர்ஆனில் நிறைய இடத்துல வரும், மசூல் அந்த மசூல் ஆதா அப்படின்னா வந்து அதற்கு பொறுப்பு தாரி நீ தான், அந்த ஷுகுல் லாசிம் எந்த கலாஸ் அந்த வேலையை நீ சீக்கிரம் கண்டிப்பாக முடிச்சிடணும், அந்த மசூல் ஆதானா நீ தான் அதுக்கு பொறுப்பு தாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாக்கம் தவாம்னா இத்தனை மணிக்கு வேலை அப்படிங்கிறத பார்த்துட்டோம், தவாம்னா வேலை, அந்த மசூல் அப்படின்னா வந்து நீ தான் அதுக்கு இன்சார்ஜ், மசூல்னா இன்சார்ஜ். எஸ் ஷுகுல் அலியோம், இன்றைக்கி என்ன வேலை இருக்குது, எஸ் ஷுகுல் அலியோம், அலியோம்னா இன்னைக்கு, ஷுகுல்னா வேலை, ஏ ஷுகுல் அலியோம் அப்படின்னா ஹதா ஹதா ஷுகுல் அப்படின்னு வேலையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட ஷுகுல் கலாஸ் உள்ள அலிசா மாஃபி அப்படின்னு கேட்டால், ஷுகுல் கலாஸ் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு அர்த்தம், லா லிசா மாஃபி இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லா லிசா மாஃபி, லானா நோ இல்லை, லிஸ்ஸ மாஃபி லிஸ்ஸனா இன்னும், ஸ்டில் நாட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லிஸ்ஸ மாஃபி கலாஸ், சோய பாக்கி சோய பாக்கி சோய பாக்கி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயானா கொஞ்சம், பாக்கினா பாக்கி இருக்குது, பாக்கிங்கிறது தமிழ்லேயே அந்த வார்த்தைகள் இருக்குது, சோய பாக்கி ஃபிஷ்ஷுகள் அப்படின்னா வந்து இருக்குது. இன்னும் வேலையை முடிக்கலை, நாளைக்கு முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து லீச சுகுல் மாஃபி கலாஸ் முங்கின் புக்ரா பூரா கலாஸ் அப்படின்னு சொல்லலாம், முங்கின் புக்ரா குல்லு கலாஸ் அப்படின்னு சொல்லலாம், குல்லு கலாஸ்னால் வந்து எல்லாமே நாளைக்கு முடிஞ்சிடும், பூரா அப்படின்னு வரது வந்து ஹிந்தி வார்த்தை அது, சரிங்களா. லிஸ் அப்படின்னா வந்து ஸ்டில் அப்படின்னு வரும், தவாம்னு பார்த்தோம் அது வந்து டியூட்டி டைமுக்கு வந்து சொல்கிறது, அந்த மசூல் தவாம் ஷாகம் கலாஸ் சுகுல் ஷுகுல் கலாஸ் லா மாஃபி கலாஸ் லிஸ் சோயா ஷுகுல் பாக்கி சோயா லிஸ் பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வார்த்தைகள் கிட்ட சொல்லியிருப்போம். இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தைகளை நம்ம என்னென்ன எது எதுக்கு என்னென்ன மீனிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வார்த்தைகளை நம்ம வந்து கோர்த்து சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்காக தான் நம்ம நோட்ஸ் எடுத்து வீடியோ பண்ணுறோம், ரொம்ப வளவலன்னு பெருசாக போயிருக்கடான்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்ம ரூம் வச்சுட்டு வந்து பயன்படுத்தி சின்ன சின்னதாக நம்ம பேசினோம்னா அரபியை வந்து நம்ம ஈஸியாக பேச கற்றுக்கிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து அரபியாக வரும், இருக்கிற எல்லா லாங்குவேஜை விட ஈஸியான ரொம்ப ஸ்வீட்டான லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா அரபி தான், எழுத்துக்களும் ரொம்ப கம்மி, வார்த்தைகளும் ரொம்ப கம்மி, அதை வச்சே வந்து பல இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது மற்ற இடங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வார்த்தைகளை நம்ம வந்து நடைமுறை பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தி பேசுனோம்னா ரொம்ப இன்னும் ஈஸியான முறையில் வந்து நம்ம அரபி பேச கற்றுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தடுத்த சாப்டரில் ஒவ்வொரு கான்செப்டை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.